அந்த வெள்ளமே என்று என்று பாடினேன், ஆடினேன், நாடி நாடி விரும்பியே கூவினேன், உளறினேன், ஐஸ் மெய்சிலிர்த்து இரு கை கூப்பி விண்மாறி எனையன் இரு கண்மாறி பெய்யவே சற்று அயர்ந்தேன். யான் இரும்பு நேர் நெஞ்சக கேள்வனானாலும் உனை இடைவிட்டு நின்றது உண்டோ என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, யாதேனும் அறியாதெனும் திரும்பனேன் எண்ணினும் கைவிடுதல் நீதியோ, தொண்டரொடு கூட்டு கண்டாய் சுத்தநீர் குணமான பரம் சோதியே சுகவாரியே என்று எந்தையும் தாயுமாய் என் சிந்தையில் வீற்றிருக்கின்ற செந்தமிழ் தாயை வணங்கி இந்த அவையில் சேவை நாயகராக வீற்றிருக்கும் ஐயன் பி டி செல்வகுமார் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் அவர்களுடைய சேவையை உலகார்ந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்புவதற்காகவும் கூடியிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி அவரை அவருடைய அந்த பணியை பாராட்டி ஒரு பாடலை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு இயக்கம் எப்படி பெயர் வைக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த பெயரை பார்த்தாலே அவர் யார் என்பது அடையாளம் தெரிந்துவிடும். உழவர் கை மடங்கிவிட்டால் உலகமே மடங்கிவிடும் என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஐயன் அவர்கள் கலப்பை என்கின்ற இந்த அற்புதமான அமைப்பை நிறுவி எளிய மக்களுக்கும் வீழ்ந்து கிடக்கின்ற மக்களுக்கும் எங்கெல்லாம் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று தனது அயராத சேவையை செய்து உழைத்து கொண்டு வருகின்ற அவர்கள் இன்னும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து மேலும் பல சேவைகளை செய்ய வேண்டும். அந்த சேவைகளை பாராட்டும் வகையில் ஒரு பாடலை சமர்ப்பிக்கிறேன். நினைத்தால் நிலவுக்குள் வீடு கட்டலாம், நீ நினைத்தால் நிலவுக்குள் வீடு கட்டலாம், அது நிலைத்தால் நீளத்திற்கு ஈடு கட்டலாம். சிட்டுக்குருவிக்கு கற்று தந்தது யாரு, எட்டாத தூரத்தை அது எட்டி விட்டதே நீ பாரு. கட்டுக்குள் இருக்கும் அச்சத்தை உடைத்து நம்பிக்கை மூனையை தொடு. நினைத்தால் நீ நினைத்தால் நீளவுக்குள் வீடு கட்டலாம், அது நிலைத்தால் நீளத்திற்கு ஈடு கட்டலாம். சூரியன் கிழக்கே உதிப்பதை நிறுத்தவில்லை, கீழ்த்திசை என்பதால் திரையிட்டு மறைக்கவில்லை. சூரியன் கிழக்கே உதிப்பதை நிறுத்தவில்லை, கீழ்த்திசை என்பதால் திரையிட்டு மறைக்கவில்லை. ஆதியன் உண்மை போல் ஆற்றல் மிக்கவன் எவனும் இல்லை, ஆதியன் உண்மை போல் ஆற்றல் மிக்கவன் எவனும் இல்லை. அடிமேல் அடி அடித்தால் அசையாதது எதுவும் இல்லை. நினைத்தால் நீ நினைத்தால் நீளவுக்குள் வீடு கட்டலாம், அது நிலைத்தால் நீளத்திற்கு ஈடு கட்டலாம். சிற்றுளி அசைந்தால் சிதறாத மலைகள் இல்லை, சிந்தனை அசைந்தால் சிகரங்கள் தொலைவில் இல்லை. சிற்றுளி அசைந்தால் சிதறாத மலைகள் இல்லை, சிந்தனை அசைந்தால் சிகரங்கள் தொலைவில் இல்லை. மனிதன் முயற்சிக்கு வானம் ஒரு எல்லை இல்லை, மனிதன் முயற்சிக்கு வானம் ஒரு எல்லை இல்லை. மறட்டி எழுந்தால் முடியாதது எதுவும் இல்லை. நினைத்தால் நீ நினைத்தால் நிலவுக்குள் வீடு கட்டலாம், அது நிலைத்தால் நிலத்திற்கு ஈடு கட்டலாம் என்று அவர் நினைத்தால் நிலவுக்குள்ளும் வீடு கட்ட முடியும், அங்கேயும் கலப்பையை உழுது மக்களுக்கு சேவை செய்ய முடியும், உணவு போட முடியும் என்று அவரை வாழ்த்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு அருமையான வாய்ப்புக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா வி கே அவர்களுக்கு நன்றியையும் இன்னும் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.